வெள்ளிக்கிழமை மஞ்சள் கட்டி குளிச்சாலே தனி சவுந்தா இல்லடி. ஏண்டி அப்பா வீட்டுல இருக்கும்போது இப்படி மஞ்சள் கரைக்கிறியே? நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போனேனா அவன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் மஞ்சள்லயே கரைஞ்சு போயிடும்டி. அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பரீட்சைக்கு போறப்போ லட்சணமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் இட்டுண்டு போகும். இப்ப என்னடானா இலைய தொடச்சு போடுற மாதிரி நெத்திய தொடச்சு போட்டுட்டு போறதுக்கு. என்னம்மா காலையில மனசுக்குள்ள கச்சேரி நடத்திட்டு இருக்க? நான் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்கேன்டா? ஏண்டா விச்சு பரீட்சைன்னு தெரிஞ்சும் காலங்காத்தால எழுந்திருக்காம 8 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு ரெக்கைய கட்டிட்டு பறந்தா எப்படி? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நேத்து ராத்திரி பேனால நிரப்பிட்டேன். போன உடனே சர்ன்னு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலயும் படிச்சா பேனா வெடிச்சிடும். இதுக்கு மேலயும் உன் கூட நான் பேசிட்டு இருந்தா என் தலை தான் வெடிச்சு போகும். டே விச்சு போறதே நல்ல புத்திய குடுன்னு புள்ளையாரப்பனை வேண்டிட்டு இந்த தேங்காய உடைச்சிட்டு போடா. தேங்காய் விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபா. உனக்கு எனக்கும் ஒரு வாரத்துக்கு ஆகும். என்னமா பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. சார் டேப் ரெக்கார்டர். மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? ஒரு 10-20 கிலோ காமன் சென்ஸ் கொண்டு கூடாது இந்த பட்டிக்காட்டுல வந்து கேட்டா எப்படி? அது சரி. அம்மா யாரு? இங்க சர்க்கஸ் ஏதாச்சும் நடத்த வந்திருக்காங்களோ? இல்லடா, நம்ம டேவிட் தங்க மேரி. அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. டேய் படிக்க படிக்க பாவாடா ஏறுது. டேய் அக்கா என்ன படிக்கிறாங்க? +2. சீக்கிரமா எம்ஏ முடிச்சிடுங்கம்மா. இடியட். அம்மா தாயே இங்கிலீஷ் அடிச்சு இடுப்பு ஒடிச்சிடாது. புடி பாய். என்ன நீங்க வண்டியே அனுப்பாம மீரி வந்திருக்கா புள்ளி? மீரி லக்ஷ்மி இங்க வாயே.
தண்ணி காஞ்சிடுச்சுனே அம்மா சொல்ல சொன்னாங்க சரி போ ஏண்டி நேத்தே ஊர்ல வந்துட்டேன்னு சொன்னாங்க வெளியில ஆள காணோம் என்ன வீட்டை விட்டு வெளியில வர மாட்டே சபதேகம் தான் பண்ணிட்டியா ஆத்துல இருந்தவல்ல அந்த பழக்கம் போல இருக்கு நீ எப்படி தான் ஒரு வருஷமா உங்க அண்ணனையா நீ பிரிஞ்சிருக்கோ எங்க அப்பனே ஆத்தாலே ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாதுமா ஆமாடி புருஷன் வீட்டுக்கு போகும்போது கூட உங்க அம்மாவை மடியில கட்டிக்கிட்டு போயிடு போகங்கா சரி சரி அரட்டடிச்சு நிக்காம தண்ணி காயுது உள்ள வா அம்மா நீங்க எல்லாம் எங்க குளிக்க வா ஏண்டி மேரி உங்க அண்ணன் உனக்குன்னு குளிக்கிறதுக்கு தனியா ரூம் கட்டி வச்சிருக்கல நீ ஏன் இங்க வர நீந்தி குளிக்கிற சுகம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக்கும் அடியா தாடி வாங்க குளிக்கலாம் குரங்கல வந்தற போறீ துணிய பாத்துக்க குட்டகுடி துணிய ஜாக்கிரதே பாத்துக்க ஜாக்கிரதே பாத்துக்கனா எதுக்கு துணிய எல்லாம் அவகிட்ட போடுறீங்க ஆமாண்டி உனக்கு தெரியாது அவ அந்த துணிகளை அடகாக்கலனா அந்த குரங்கு கொட்டாளங்க வந்து துணி பூரா தூக்கிட்டு போயிடும் குரங்குங்களா சாதாரண குரங்கலடி மனுஷ குரங்கு ஏன் துணிய யாரும் பாத்துக்க வேண்டாம் மீசுல உள்ள குரங்கா இருந்தா எடுக்கட்டும் அம்மா தாயே ஆய் முழுங்கி வாய பொத்து என்னடா அது ஒரு துணி மட்டும் தனியா கிடக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு ஏதாவது ஆம்பளை பா உள்ள பூந்தி குளிக்கிறானோ என்னமோ எதுக்குடா சந்தேகம் தூக்கி பார்த்தா தெரியுது மிச்சா படிச்ச பசங்களா நடந்துகிட்டா பல்லு தப்பும் இல்லன்னா 32 பல்லு கொட்டும் அம்மா திமிர் பெட்ட ராணி இது பசங்க ராஜ்யம் இங்க பெண்டுக பெண்டுகளா தான் நடந்துக்கணும் ஓஹோ நீதா ராஜா குரங்கோ தைரியம் இருந்தா என் துணிய தூக்கி பார் தூக்கி பார்த்தா அப்ப என் வாய் பேசாது கை தான் பேசும் அக்கா கையாவது தமிழ் பேசுமா இல்ல அதுவும் இங்கிலீஷ் தானா வார்த்தை அளந்து பேசு அளக்க நாங்க படி கொண்டு வரல கைவசம் இருந்தா கொடுங்க அளப்போம் நான் மேல வந்தா என்ன ஆகும் தெரியுமா வாயே வாயே நாங்க அதுக்கு தான காத்துக்கிட்டு இருக்கோம் என்னங்கடா ஆமா ஆமா படிக்க படிக்க பாவாட ஏறும்னு சொன்னீங்களே அக்கா வந்த மறுநாளே பிஏ முடிச்சிட்டாங்க டேய் ஏய் மிஸ்டர் துணிய கீழ போடு போடலனா ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல மன்னிப்போம் மறப்போம்